என்ன புளியங்கொட்ட எப்படி இருக்க சௌக்கியமா? புளியங்கொட்டையா? யார் புளியங்கொட்ட? நீதான். உன்னை வித்தா புளியங்கொட்ட கூட தேராதான். நான் சொன்னேன், உங்க அப்பா திருநெல்வேலி ஜில்லா ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, உன்னை சிவஞானன் பேர சொல்லியே கூப்பிட மாட்டேங்கிறார், புளியங்கொட்டைன்னு தான் கூப்பிடுறார். இந்த யார் நீங்க? அந்த வாழ்பழத்தை கொடு, அந்த வாழ்பழத்தை கொடுங்க. உன்னை பாக்குறதுக்கு வேலை மெனக்கெட்டு திருநெல்வேலி ஜில்லால இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்த மாதிரி என் புத்திய சோட்டால அடிக்கணும். என்னமா அலமேல சௌக்கியமா? எப்படி இந்த புளிய குட்டியோட குடும்பம் நடத்துற? நீ கோச்சுக்காதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு சரியா புரியல. திருநெல்வேலி ஜில்லா தானடா நீ? ஆமா. உனக்கு பஞ்சாலம் குறிச்சின்னா யார் ஞாபகம் வருது? வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வருது. தூத்துக்குடினா? கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை. எட்டைய உரம்னா? மகாகவி பாரதியார். மணியாச்சின்னா? நம்ம வீர வாஞ்சிநாதன் ஞாபகத்துக்கு வருது. பத்தம் அடை என்ன? படுத்துக்கிற பாய் ஞாபகத்துக்கு வருது. பத்தமட பாய் விசேஷம் இல்லையா? நீ இந்த வாழ்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க. நீ இந்த வாழ்பழத்தை கொடு. கோச்சுக்காதீங்க. பத்தமடைன்னா உனக்கு படுத்துக்கிற பாய் ஞாபகம் தான் வருது. பத்தமட பட்டாபிராமன் ஞாபகம் வரல இல்லையா? பத்தமட பட்டாபிராமனா? யார் அவரு? காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா அந்த சுதந்திர போராட்ட தியாகி பத்தமட பட்டாபிராம வீட்டுல ஒரு நாளைக்கு தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க. அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ கேட்டுட்ட. ஐயோ, நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்டவரல போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனால்தான் உங்க அப்பா ஒன்னு புளியங்கொட்டைங்கிறாரு. காரணா காசுக்கு லாயக்கு இல்லாத வெத்து வேட்டுங்கிறாரு. சொத்த உம்பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டாரு. திருநெல்வேலியிலேயே தங்கிட்டாரு. மெட்ராஸ் உன்னை பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு. கோவிச்சுக்காதீங்க. இந்த பத்தமட பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும்? பறந்தாம இல்லடா பரதேசி, பத்தமட பட்டாபிராமன். அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா. பிறக்கும் போதே சட்டையில தேசிய கொடி இருந்தது அவருக்கு. கொடியோடவா பிறந்தாரு? கொடி இருந்துச்சு, சரி. பிறக்கும் போது சட்டை இருந்துச்சா? கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சட்டையோட பிறந்தாரா? ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா? நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. நீ அந்த வாழைப்பழத்தை கொடு. தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க. கோச்சுக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க. அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தாண்ட மாட்டார். அவ்வளவு பக்தி அவர் பேர்ல. அந்த தியாக குடும்பத்துல நீ சம்பந்தம் பேசின உங்க அப்பாவுக்கு உன் பேர்ல ஒரு மதிப்பு வருமே, ஒரு நம்பிக்கை வருமே, ஒரு அன்பு வருமே, ஒரு பாசம் வருமே. சொத்த உன் பேர்ல மாத்தி எழுதிருவாரே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல திருநெல்வேலி ஜில்லாவிலேருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தேன். என் புத்திய சோட்டாலதான் அடிக்கணும். நீ தேரவே மாட்ட. அந்த வாழைப்பழத்தை கொடு. குடுறா அண்ணா. கோச்சுக்காதீங்க. உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு இந்த சம்பந்தத்தை முடிச்சிருங்க. இந்த சம்பந்தத்தை முடிச்சுடலாங்கிற. சம்பந்தம் பண்ண போற வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கையை நினைக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அப்ப இந்த வாழைப்பழத்தை கொடு. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக கையை கழுவணும்? குடு குடு. ரொம்ப நசுக்காதீங்க, பழம் பஞ்சாமிரதம் ஆயிடும். நீ குடு. வாடா. உன் பையன் தானே? ஆமா. பேர் என்ன? விருத்தாசலம். விருத்தாசலம், வெங்கடாச்சலம். ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சு கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னால கைய நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, வாய நினைக்கலாமா? ஒன்னு விருத்தாஜலம், த பச்சத்தி வெங்கடாஜலம். நான் யார் தெரியுமா? நீ லவ் பண்றைய பாரிஜாதம் அவளுடைய சொந்த தாய் மாமன். நாளைக்கே நீ உங்க அப்பா உங்க அம்மா மூணு பேர் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட நிறைய புழுகி. தேங்க்யூ சார். அதை விட ரொம்ப முக்கியம், யாராவது ஒரு ஆளை செட்டப் பண்ற, அஞ்சோ பத்தோ காசை கொடுக்கற, பொண்ணு வீட்டுல நீங்க பொண்ணு பார்க்க வரீங்கிற விஷயத்த நீ தான் இன்ஃபார்ம் பண்ற, அது உன்னுடைய பொறுப்பு. உடனே பண்றேன் சார். தேங்க்யூ சார். என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க, நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நாளைக்கு நீங்க வரலன்னா எப்படி? தம்பி, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, அவங்க வந்து பொண்ண பாக்கட்டும், மத்தத அப்புறம் பேசிக்குவோமே. சரகமோனி, சரகமோனி. நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. நான் மானஸ்தம், கவரிமான் ஜாதி, வாசப்படியை மிதிக்க மாட்டேன். ஆனா பாரிஜாதத்தை யாரோ பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பாரிஜாதத்து மேல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே சம அளவு உரிமை என் தங்கச்சிக்கு இருக்கு. என் தங்கச்சி மேல இருக்கிற கோபத்துல உங்க அப்பா பாரிஜாதத்துடைய வாழ்க்கையை பாழாக்கிடுவாரோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு.
யாரும் என் மேல கோபப்பட வேணாம். தாய் மாமாங்கிற முறையில ஒரு பயமுறுதி நியாயம் தானே. ஒண்ணு பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வரும்போது நானும் இங்க இருக்கணும், இல்லைன்னா இந்த பார்ட்டி பொண்ணு பார்த்துட்டு போன உடனே அடுத்த பார்ட்டி பொண்ணு பார்க்கும். ஏதாவது லாட்ஜ்ல நான் ஏற்பாடு பண்ணுவேன், அதுக்கு அனுமதிக்கணும். இது ரெண்டுல ஒண்ணுக்கு எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சாகணும். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். ஒருவேளை நியாயமான தீர்ப்பு கிடைக்கலன்னா பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட நான் நிறைய நியாயம் கேட்கறேன். அப்பா, கூட்டத்தோட கூட்டமா மாமாவும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு போட்டமே. முத முதல்ல பாரிஜாயத்தை பொண்ணு பார்க்க வராங்க, எதுக்கு இந்த அசிங்கம் எல்லாம்? அவன் வாயை திறக்காம ஒரு ஓரமா உட்காரணும், அதுக்கு நான் கேரண்டி. என்னால முடிஞ்ச எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். இனிமே பொண்ணு பார்க்க வரப்போற உன் வருங்கால மாமனார் அசத்த வேண்டியது உன் பொறுப்பு. மாமா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அம்மா, உன் வருங்கால மாமனார் ஒரு தேசபக்தி பரம்பரை இல்லையா? அவரு டிவியில ஒளியும் ஒளியும் கூட பார்க்க மாட்டாராம், தமிழ் சினிமா கூட பார்க்க மாட்டாராம், ஆஃப் பண்ணிட்டு வரான். தேசபக்தி பாடல தான் விரும்பி கேட்பாராம். சில சமயம் டிவியை பார்த்து உணர்ச்சி வசத்துல தேசபக்தி பாடல ஒன்ஸ் மோர் கத்திருக்காராம். அவர் முன்னாடி ஒரு தேசபக்தி பாடல அவுத்து விடு. மாமா, போச்சுடா. தேசபக்தி பாடல்னா ஸ்கூல் பிரேயர் சாங் தான் தெரியும். ஸ்கூல் பிரேயர் சாங்கா? நல்லா இருக்குமா பாட? மாமா, என்ன ஸ்கூல் பிரேயர் சாங்னா நின்னுகிட்டே கைய கூப்பிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே பாடாத பாட வரும். என்னமா பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி கைய கூப்பிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு உங்க அப்பா வர, உங்க அப்பா வர. ஐயோ, அரங்க சொன்ன வீடு இதான். நேத்து பா, நேத்து. அப்பா, வாங்க வாங்க. நான் பொண்ணோட அப்பா, இது மூத்த பையன், அது ரெண்டாவது பையன். டாக்ஸி கிடைக்கல போல இருக்கு. இப்பதான் ஆட்டோல மூணு பேரை ஏத்துறாங்களே. அதுக்கு இல்ல, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, இப்படி புளி மூட்டை அடைச்சு கொண்டு வர மாதிரி வந்திருக்கீங்களே. நான் டிரைவர் சீட்ல டிரைவருக்கு பக்கத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சைடா உட்காந்துக்கிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா டிரைவர் அவரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டாரு, அவரு சைடா உட்காந்துக்கிட்டு வந்தாரா எனக்கு இடம் இல்ல. ஐயோ பாவம். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. வணக்கம்மா. நீங்க சைடா உட்காருங்க. என்ன அது பத்தமிட பரம்பரை? இப்படி மூலையில உட்காரலாமா? பத்தமிட பட்டாபிராம உடம்புல இருந்த ஒவ்வொரு தழும்புல இருந்துதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது. செங்கோட்டையில மூவர்ண கொடி பறக்குது. எந்திரிச்சு வாங்க. சுதந்திர இந்தியாவுக்கு எப்படி நாக்பூர் மையமோ அந்த மாதிரி மையமா நீங்க இந்த கூடத்துல உட்காருங்க. உட்காருங்க. ஏன் சார், இவர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? வா விளையாடுறிய. காந்திஜி, நேருஜி, பாலாஜி, சிவாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா இவங்க சித்தப்பா பத்தமட பட்டாபிராம வீட்டுல தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போக மாட்டாங்களே. குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா? எவ்வளவு அடக்கமான பரம்பரை. யாராவது பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுங்க. போதே உங்களுடைய தேசிய உணர்வு தெரியும். என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி! பத்தமட பட்டாபிராமம் பரம்பரை இல்லையா? நடுவுல ஒரு சக்கரத்தை போட்டு ஒரு குச்சியை சொருகி இருக்கலாம், மறந்துட்டீங்க போல இருக்கு. நான் பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லட்டுமா? தாராளமா பாடிடுமா. சாபாஷ், அபாரம். கிட்டத்தட்ட எதிரில் இருக்கிற இந்த ஜமக்காலம், வெத்தலை பாக்கு தட்டு எல்லாமே ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆடின மாதிரி நான் கற்பனையே பண்ணிட்டேன்.
அந்த அளவுக்கு உங்க பொண்ணு பாடின பாட்டு ரொம்ப எங்களுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பாடின பாட்டும் பிடிச்ச ஏன் இந்த குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு பேசுவோமா சார்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. என்ன காரணம் எங்களுக்கும் தெரியாது. அதை பத்தி கவலைப்படவும் நேரம் இல்லை. 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு 1 வருஷம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சு அதுக்கப்புறம் நிறைய செலவழிச்சு அவர் இப்ப நல்லபடியா நடமாடிட்டு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதனால இந்த கல்யாணத்துக்கு அவர்கிட்ட இருந்து பெருசா எதையும் எதிர்பார்க்க முடியாது. நான் தான் தனியா நின்று நடத்தி வைக்கணும். எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் பணம் கடனா கிடைக்கும். அம்மாவுக்கு சீதமா வந்த நகை நட்டு பாத்திரம் அதெல்லாம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் வித்துக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பொண்ணு வைக்கிற இடத்துல என்னால பூவை தான் வைக்க முடியும். இதெல்லாம் செய்யணும்னு வற்புறுத்தாதீங்க. என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, கண்டிப்பா விட்டு கொடுத்துட மாட்டேன். நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலான்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் சௌரியமா இருக்கும். அண்ணே அண்ணே, நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உடனடியே அவங்ககிட்ட நான் தனியா பேசணும்.